Hi friends, for next 7th problem, I think a closed rectangular box is kept under an electric field of magnitude E equal to 2 into 10 power 3 Newton per Coulomb as shown in the figure. Calculate the electric flux through vertical rectangular box, slanted surface, entire surface. Now, this is a rectangular, a triangular box. அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ட்ரையாங்கிள் பாக்ஸ், இத ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட பாஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு மேக்னிட்யூட் கொடுத்துருக்காங்க 2 × 10³. அப்படி ஒரு இடத்துல ஒரு சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது. நீ அதனுடைய ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காஸ் லா படிச்சிருப்போம், அது தவிர இன்னொரு இடத்துல படிச்சிருப்போம் y = EA cos θ. ஃப்ளக்ஸ் y = EA cos θ. இதுல ஈன்றது அவங்க கொடுத்துட்டாங்க, இந்த தீட்டா ஏ, ஏன்றது அவங்க ஒரு கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் ஒரு சின்ன மாடல் மாதிரி பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்க. திஸ் இஸ், நீங்கள் இந்த டயக்ராமை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அதுடைய ட்ரையாங்குலர். ஸோ ஒரு சைடு இப்படி இருக்குது, இதுதான் அதோடைய வால்ஸ், இது அதோடைய வால்ஸு, இது அதோடைய பாட்டம், கீழே உள்ள பகுதி, இது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, இந்த பகுதி ஸ்லாண்டட் பகுதி. இப்போ இந்த ஹைட்டுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 cm. ஸோ அப்போ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதோடைய இந்த சைடு கொடுத்துட்டாங்க 5 cm. அதே மாதிரி இந்த லென்த்து கொடுத்துட்டாங்க, இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இந்த சைடு 5, இந்த சைடு 15 கொடுத்துட்டாங்க ரைட்டு. ஆனால் இது இந்த சர்ஃபேஸ்க்கு ஓகே rectangle. Second question பாத்தீங்கன்னா slanted surface. அப்ப slanted surfaceன்றப்ப நமக்கு இந்த சைடு தான், இதுதான் வந்து slanted surface. ரைட்டா? அப்ப இந்த slanted surface-க்கு நமக்கு வேணும்னா இந்த பக்கம் நமக்கு தெரியும், இந்த ஒரு பக்கம் இதுதான் அந்த red color-ல கொடுத்திருக்கீங்களா, இது வந்து 5 னு தெரியும். எனக்கு இந்த பகுதி இப்ப வேணும், இந்த மேல ஒரு பகுதி இருக்கு இல்லையா, நான் எழுதி பாரு ஹைட், இந்த பகுதி எனக்கு வேணும். சோ அப்ப இந்த பகுதி எனக்கு தெரியாது, இதுதான் slanted surface. இந்த slanted surface உடைய ஏரியா வேணும்னா இந்த சைடும் இந்த சைடும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இந்த ஒரு சைடு தெரியும், இந்த சைடு மட்டும் எனக்கு தெரியல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபார்மட் யூஸ் பண்ண போறோம். ஸோ முதல் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் கொடுத்ததுனால லென்த் இன்ட் பிரெத்து, ஸோ பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று என்னன்னா இந்த இந்த ஏரியா என்ன சைஸ் வருதோ அதே டைரக்ஷன்ல தான், ஐ மீன் இந்த டைரக்ஷன்ல தான் எனக்கு ஃப்ளக்ஸ் வருது இல்லையா. இங்கே பாருங்க, இதுதான் இதோட ஏரியா, இந்த இதுக்குள்ள தான் என்ன வருது எனக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ட்ராவல் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த ஏரியாவும் ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆகுது, அதனால நான் என்ன பண்ணேன், தீட்டா வந்து 0° நினைக்கிறேன், காஸ் 0 வேல்யூ 1, இப்போ பிரச்சனையே இல்லை. அப்போ y = எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு 2 × 10³ போட்டுக்கலாம். ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத்து, ஸோ லென்த் எவ்வளவு 15 × 10⁻², பிரெத்து 5 × 10⁻². முடிஞ்சா காஸ் 0° போட்டுக்காமீங்க, காஸ் 0 உடைய வேல்யூ 1. ஸோ தீட்டா = 0°. அப்போ காஸ் 0 1 விட்டுடலாம். இப்போ இதை எப்படி சிம்பிஃபை பண்ணுறது, ஃப்ளக்ஸு 2 × 10³, 15 5 எவ்வளோ வரும், 75 × 10⁻², 10⁻², 10⁻⁴. முதல்ல நல்லா காமிங்க, நான் ஏ 10⁻²னு போட்டிருக்கேன், அங்கே வந்து சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டரில் கொடுத்தது நான் மீட்டரை மாற்றுக்காக 10⁻², 15 × 10⁻², 5 × 10⁻², ஓகே. ஸோ இதை சிம்பிஃபை பண்ணால் 75 2 மல்டிப்ளை பண்ணால் 115 கிடைக்கும் ரைட்டா, 150. இங்கே பாருங்க பவரில் 3 இருக்குது, இங்கே பவரில் -4 இருக்குது. அப்போ 10⁻⁠ ஆயிடும், 10⁻⁠ ரைட்டா. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த 10⁻⁠ இந்த 10 கேன்சல் ஆயிடும். அப்போ ஃப்ளக்ஸுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஃப்ளக்ஸுடைய வேல்யூ வந்து 15, சரிங்களா. ஸோ 15 நியூட்டன் கூலும் பவர் -1 m² கூலும் பவர் -1 ரைட். இப்போ இது வந்து இந்த சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, அடுத்து ஸ்லாண்டட் சர்ஃபேஸ். இந்த ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் வேணும்னா எனக்கு இந்த பகுதி வேணும், இது தெரியாதுன்றனால நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படி கட் பண்ணி நான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ இது 90°, இங்கே ஆங்கிளில் வந்து அவங்க 16 கொடுத்துட்டாங்கன்னா
அப்ப 90 இங்க 60 னா இங்க எவ்வளவு தான் இருக்கணும் 30 இல்லையா இது மூணையும் ஆட் பண்ணா எனக்கு 180 வரணும் அப்ப நான் இந்த sin தீட்டா வச்சு கண்டுபிடிக்கிறேன் sin 180 sin 30 டிகிரி sin 30 டிகிரினா என்ன சொல்லலாம் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடுல வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 சென்டிமீட்டர் அப்ப ஆப்போசிட் சைடு பை ஹைபோடென்யூஸ் அதாவது ஹைபோடென்யூஸ் இந்த பகுதி தான் வேணும் அது வேணும்ன்றதால இந்த sin 30 கீழ கொண்டு போய்லாமா அப்ப ஹைபோடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் பை sin 30 sin 30 உடைய வேல்யூ 1/2 அப்ப ஹைபோடென்யூஸ் வேல்யூ எவ்வளவு வருது 5 into 10 power minus 2 divided by 1/2 இந்த 1/2 மேல வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் 10 ஆயிருமா 1/2 10 அப்ப ஹைபோடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 10 into 10 power minus 2 meters சரி இப்போ எனக்கு அந்த சைடு எனக்கு வேல்யூ கிடைச்சிச்சு எனக்கு இந்த சைடு வேல்யூ கிடைச்சிச்சு எவ்வளவு கிடைச்சிருக்கேன் 10 into 10 power minus 2 இல்லனா 10 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம் ரைட் இப்போ செகண்ட் தான் நம்ம எப்படி பண்ண போறோம் செகண்ட்க்கு சோ ஃப்ளக்ஸ் y is equal to e எவ்வளவு 2 into 10 power 3 ஏரியா ஏரியா வேணும்னா எவ்வளவு 5 10 power minus 2 10 into 10 power minus 2 into cos வந்து எவ்வளவு டிகிரி கொடுத்திருக்கோம் 60 டிகிரி cos 60 உடைய வேல்யூ எவ்வளவு என்ன கிடைச்சிருக்கு 2 into 10 power 3 5 into 10 power minus 2 10 into 10 power minus 2 cos 30 அப்படிங்கற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கேன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல e உடைய வேல்யூ ஏரியா கூடாத லெந்த் எவ்வளவு 5 into 10 power minus 2 இங்க 10 into 10 power minus 2 ரைட்டா 5 சென்டிமீட்டர் இங்க ஒரு 10 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் இத நான் எப்படி சொல்றேன் 10 5 ஆ 150 னு சொல்லிக்கலாம் அப்ப 2 இன்டு இங்க கவனிங்க 10 பவர் 3 பா இங்க -2 -4 -4 ல 3 போச்சுனா -1 னு போட்டுடலாமா இன்டு நான் என்ன பண்றேன் இந்த 10 ஐ 5 மல்டிப்ளை பண்றேன் 150 ரைட்டா 150 இன்டு 1/2 cos 60 உடைய வேல்யூ 1/2 சோ இந்த இது கேன்சல் ஆயிருது அப்ப 150 னா என்ன ஆயிரும் 150 டிவைடட் பை 10 15 அப்ப 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் 9 நல்லா கவனிங்க இது எப்பயுமே நமக்கு காஸ் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் உள்ள போகுது எவ்வளவு ஃப்ளக்ஸ் எவ்வளவு ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் உள்ள வந்துச்சோ அவ்வளவு ஃபீல்ட் வெளியில போகுது அதன் அர்த்தம் அப்ப இன்னர் இன்சைடு எவ்வளவு வந்துச்சு வெளியில எவ்வளவு போச்சு ரெண்டுமே ஈக்குவல் தான் இப்ப ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வருதுனா ஒண்ணு தான் வெளியில போகும் அதனால சோ வெர்டிகல் சைடுலயும் ஸ்லாண்டட் சைடு இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் போடலாம் எனக்கு அங்க வந்த வேல்யூ அதான் வந்திருக்கு அங்க நான் என்ன பண்ணீங்க ரெக்டாங்கிள் இவ்வளவு தான் கண்டுபிடிச்சேன் அதே தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இப்ப வெர்டிகல் தான் கிடைச்சிருக்கு ஃப்ளக்ஸ் வந்து ஸ்லாண்டட் சர்ஃபேஸ்ல எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அதே வேல்யூ தான் கிடைச்சிருக்கு பட் முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க நான் வந்து மைனஸ் போட்டிருக்கேன் ஏன் மைனஸ் போட்டிருக்கேன் எவ்வளவு வேல்யூ உள்ள வந்துச்சோ அவ்வளவு வேல்யூ வெளியில போயிருக்கு அப்ப அந்த ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் விட்டு எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியில போயிருக்குன்னு பாக்கும்போது இவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியில போயிருக்கு புரியுதாப்பா இப்ப நான் ரெண்டையும் கூட்டுறேன் மூணாவது க்வெஸ்சன் பாருங்க இது சி சி வந்து என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் அப்ப டோட்டல் சி ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ரெக்டாங்குலர் ஃப்ளக்ஸ் ரெக்டாங்குலர் அடுத்து பிளஸ் ஸ்லாண்டட் அப்ப ரெண்டையும் கூட்டு ஸ்லாண்டிங் எவ்வளவு அது பிளஸ் 15 இது மைனஸ் 15 அப்ப 0 அப்ப டோட்டல் வந்து என்ன இது 0 ஆயிடுது ரைட்டா சோ இதா நான் வந்து என்னது ஒரு டயகிராம் கொடுத்தா பயந்துட கூடாது அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் ஓகே தேங்க் யூ